ஹே படிஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஹர்ஷினி இப்போதைக்கு ஊருக்கு போயிருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வீடியோ பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இப்போ நான் ஒரு கண்டென்ட் யோசிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ வந்து அவள் எடுக்கிறதே தெரியாது அவளுக்கு. இப்போ திடீர்னு அவளுக்கு கால் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு செய்யணுண்டி, இந்த மாதிரி இது இருக்குது அது இருக்குது, என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 மினிட் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே அவள் சொல்லிடணும். ஸோ அதுக்குள்ளே அவ சொல்லிடணும், சொல்லிவிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், எப்படி இப்போ போகுதுன்னு தெரில. ஆனால் அவள் எப்படி ரியாக்ஷன் பண்ண போகிறான்னு தெரில, கால் பண்ணி கேட்டவனே. ஸோ வாங்க, மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே படிஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஒரு நிமிஷம், நினைக்காதீங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம செஃபாக தான் இருக்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் புது வீடியோ தான் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஹர்ஷினி இங்கே இல்லை, ஊரில் இருக்கா, அதனால் இப்போ ஹர்ஷினிட்ட பேசிட்டு தான் நம்ம சமையல் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இன்ட்ரோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ நான் ஸ்டவ்வும் இதுவும் எடுத்திருக்கேன், ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஏன் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெட் மட்டும்தான் இப்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இருந்தது வீட்டில். ஸோ அவள்கிட்ட நான் ப்ரெட்டுன்னு எதுவுமே சொல்லலை. திடீர்னு அவள் எதுவுமே நான் அவள்கிட்ட சொல்லலை. கால் பண்ணி இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, 1 மினிட் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ இந்த ப்ரெட்டில் என்ன செய்யலான்னு சொன்னீங்கன்னா நான் டக்குனு போய் செய்வேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அப்போ அதை எப்படி இருக்க போகுதுன்னு தெரில வீடியோ. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக தான் இருக்க போது, நான் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன்னு தெரில, டேஸ்ட்டாக இருக்க போதே. ஏன்னா நான் தான் சாப்பிட்ணும், நல்லா தான் எங்கள் வீட்டில் எங்கேயே எங்கிட்டே தள்ளி விட்ருவாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹர்ஷினிக்கு கால் பண்ணுவோம். ஹலோ ஹர்ஷினி, என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து வெல்கம் பண்ணிக்கோ. என்ன என்ன சார்? ஏய், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வெல்கம் பண்றீ. வீடியோ எடுத்துருக்கியா? அது ஹார்ட்டாக செய்கிறதும் ஒன்ட்டை தான் இருக்குது, ஸ்வீட்டாக செய்கிறதும் ஒன்ட்டை தான் இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை கொஷின்லாம் இல்லை, ஒரு வந்து நான் செஃப் மாதிரி இப்போ கெட்டப்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கேன். ஓகேவா? ஆமாம், பார்க்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பேன் வீடியோவில் பார்க்கும்போது, பாரு. ஓகேவா? இல்லை இல்லை வேணாம், இப்போ வீடியோ போயிட்டுருக்கு, எடுப்ப அனுப்ப முடியாது, நான் எடுத்துகிட்டு அனுப்புகிறேன். சரியா? இப்போ என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்துட்டு இது இருக்கு, பிரெட் இருக்கு. சரியா? அந்த பிரெட், ஆமாம், நான் பண்ணணும்னா நான் பண்ணணும் இல்லை, நீ வந்து சொல்லி நான் பண்ணணும், உனக்கு 1 மினிட் டைம் தருவேன், அதுக்குள்ளே நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கலாம். ஓகேவா? சரியா? டைம் ஸ்டார்ட் நவ். எனி க்வெஸ்சன் இடையில கேட்கவே கூடாது. ஸ்டார்ட். பிரெட் இருக்கு, என்ன செய்யலாம்? 1, 2 இது கீ இருக்கா? 4 இல்லை. என்னென்ன தேவைன்னு சொல்லு, டக்கம் சொன்னாதான் 23. டைம் 8 ஆகுது, 8 மணிக்கு கஷ்டப்பட்டு லைட்ல வச்சு இல்ல, இந்த டைம் எப்படி நான் சிக்கன் வாங்க முடியும்? ஏ, சிக்கன் இல்ல. ஓகேவா? என்ன ஈஸியா கிடைக்குமோ அதுதான் இருக்கு. எக் இருக்கு. ஓகேவா? இல்ல, இது எக்கே பண்ணலாம். பெரிய சைஸ் அதெல்லாம் இல்ல, ரைட். அந்த கொடமளகா அதெல்லாம் இல்ல. இல்லையா? இல்ல. தயோ அந்த தக்காளி அவ்வளவுதானா? போதுமா? அது வேற என்ன வேணும்? எக் எக். சரி, ஓகே. இப்போ எதில இது? ஒரு pan எடுத்துக்கோ. pan அந்த சட்டி குளியா இருக்க மாதிரி. சரி, அதை ஃப்ரை பண்ற மாதிரி.
சரி ஓகே. இப்ப பிரெட் ஏதும் ஹீட் பண்ணுமா? இது பண்ணனும் புரியல. பிரெட் ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கு அப்புறம் வந்து அந்த இந்த இதுவும் வெச்சு எடுக்கணும். என்ன பேர் என்ன? கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்ப்பொடி, உப்பு எல்லாம் எடுத்து வெச்சுக்கோ. சரி, மிளகாய்ப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு. இது இந்த தோசைக்கல்ல எது வேணுமா ஹீட் பண்றதுக்கு? பிரெட் ஏதும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே, இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். A few inches later. இப்போ நம்ம வந்து ஹர்ஷினி சொன்ன மோஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனியன், டொமேட்டோ அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எக்கு, மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி ஓகே, சட்டி காஞ்சிட்ருக்குப்பா, என்ன பண்ணலாம்? ஆயில் ஊற்றணுமா? ஒரு நிமிஷம், ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன், என்ன புரியவே மாட்டேங்குது. நானும் செஃப் தான். இப்ப மட்டும் பக்கத்துல இருந்தேன்னு வைங்க. இல்ல இல்ல, இப்ப மட்டும் கொஞ்சம் பக்கத்துல இருந்த இங்கே நடக்கிறத வேற. அம்மே, இது வேற அப்பப்போ வெடிக்குதா? மன கஷ்டமா இருக்கு வெடிக்கிறத பார்த்தா. ஏய், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ இப்பவே. உப்பா? இப்பயாவா? நான் நீனா எப்படி உப்பு போடுவேன்? நான் எப்படி திரும்ப போடுவேன்? உப்பே போடு, அது ஒரு டேஸ்ட். பார்த்தேன் ஸ்டைல வீடியோல பார்த்தா அரண்டுருவேன். பிகாஸ் ஐ அம் எ செஃப். சரி ஓகே. ஓகே, இப்பவே உப்பு போட்டுக்கோ. போட்டேன் போட்டேன். இப்பயே போட்டுறவா? எல்லாத்தையும் அதிகமா இருக்கும் போல. ஹைட்டாக இருக்கா டேபிள்? அதனால் வதக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ தக்காளியை போட்டாச்சு, வதக்கியாச்சு. இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் வதக்க விட்டுட்டு அவங்க பட்டுக்கு எங்கேயோ பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். ஏ, எங்கே பாருங்க. ஹலோ ஹர்ஷினி, தக்காளி போட்டேன்டி. இப்போ வந்து மசாலா எப்போ போடணும்? ஆ, ஓரளவு வதங்கிடுச்சு. அம்மா, தக்காளி வதங்கிடுச்சா பாரு. நீ எதுக்கடா அந்த கேப்பெல்லாம் போடுறேன்னு கேட்குறியா? அசுமா, நானும் செஃப் தான் நெருபி. இது வதங்குறதுக்குள்ள நான் வதங்கிடுவேன் போல இந்த வேர்வையில். அடுத்து மசாலா வதங்கிருச்சான். வதங்கிருச்சான், வதங்கிருச்சான். இந்தா கேக்குதா? சவுண்டு கேட்கலையா? ஆமாம், எல்லாத்தையும் இதில் வந்து மிக்சிங். ஓகேவா? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கர மசாலா, ஓகேவா? மூணுமே கலந்துருக்கு, அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறேன். ஒன்ட்டே யாரும் சொன்னோம்?
நான் குக்கிங் சேனல் மசாலா கருக்கும்ல என்ன பார்த்தாம ஊற்றிட்டேன் ஆக்சுவலாக கேஸ் ஸ்டவ்வில் பண்ணனா வீட்டில் வேலை பார்த்து அப்படியே வச்சுருக்காங்களா அதனால் அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் இதை தனியாக எடுத்துகிட்டு மசாலா வந்து வதங்கிருச்சு அப்போ அடுத்து நம்ம முட்டை எடுக்கணுமா உப்பு பத்தல உப்பு போட்டுக்கலாம் ஐயோ அப்படி பண்ணல உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு ஐயோ என் கை உப்பா இருக்கு அதனால நீ உப்பு கைக்கும் உப்பு இருக்கான்னு பாருங்க உப்பு போடணுமா புரியல என்ன சொன்னீங்க ஹர்ஷினி இல்லை நீங்கள் சொன்ன கவுண்டர் எனக்கு உழுந்தது ஆனால் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை ஓகே கிண்டியாச்சு படுத்து நம்ம வந்து முட்டை உடச்சிக்கலாம் மூணு முட்டை வாய முடி மூணு முட்டையும் ஊற்றிடவா ஆ நான் உடச்சிட்டு மூணு முட்டையும் உடச்சிட்டு பேசுகிறேன் ஐயோ உடைய மாட்டேங்குது ஓகே ஒரு முட்டை உடச்சாச்சு ரெண்டாவது முட்டை உடச்சாச்சு ஆ மூணு முட்டை உடச்சாச்சு அசி நல்லா கிண்டணும்ல போட்டேன் ஏன் போட்டேன் பா கேட்கல போட்டேன் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் கூட வச்சுட்டு நம்ம கிண்ட ஆரம்பிப்போம் கலிக்கின்ற மாதிரி கிண்டேன் கை வலிக்குது ஹைட்டாக இருக்கா வலிக்குது கை ஆமாம் அனுப்புவோம் வெறிங்க நாங்கள் வந்து ஒர்க்கில் இருக்கேன் பிஸி பிஸியாக இருக்கும்போது எப்படி அனுப்ப முடியும் செஃப்பு சுட்டிக்கிட்டான்னா என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மா வரை எட்டிட்டு பார்த்துட்டு பாருங்க ஏன்னா பைத்தியமா இல்லை பைத்தியமாக நடிக்கிறானா ஆ யார சரி நான் உன்னை வாங்க போங்கன்னு சொல்லவே இல்லையே வாடி பிடின்னு தான் சொல்லிட்டுருக்கேன் டீசன்ஸ் இல்லை கர்ச்சி தூக்கி விட்டுறாங்க போமா நான் எவ்வளோ டீசெண்டாக செஞ்சிட்ருக்கேன் அங்கேருந்து கர்ச்சி விட்டு ஆ அதெல்லாம் தொலைச்சிக்கலாம் சரி ஓகே ஓகே முட்டை வந்து ஓரளவு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அப்படியா அப்போ ஓகே அப்போ இப்போயே ஆஃப் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நீங்கள் சட்டிக்குள்ளே இருக்கிறதா பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெந்துருச்சு கொலக்கொலன்னு ஸோ கொலக்கொலன்னு இருந்தால் தான் ஹர்ஷினி சொல்கிற மாதிரி சாண்ட்விச்சில் வந்து நல்லாயிருக்கும் கடைசி சாப்பிடும் இல்லை கரெக்டாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ இப்போ நம்ம அடுத்து வந்து இதை வெட்டி எடுக்கிறது தான் வேலை ஹர்ஷினி நீ வந்து பட்டன் செல்லு கேம் விளாண்டுருக்குன்னு தெரியுது இங்கேருந்து கரண்ட் விட்டு அடிப்பேன் அடிப்பேன் அமைதியேறி பல்க் பல்க் பல்க்குங்கிறது சவுண்டு நானும் இங்கே போட்டு தட்டிகிட்டு இருக்கேன் கரண்டியை ஏ ஷூ அவுட் ஆகிட்டியா ஓகே இப்போ நான் வந்து ஒரு வழியாக இது பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுட சுட ஆவி பறக்குது சே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து இறக்கி வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஃபஸ்ட்டு கீழே இறக்கி இங்கே வச்சுக்கலாம்
ஓகே, ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நீ டோஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது நான் செஞ்சு அது நான் செஞ்சதுனால நல்லாயா இருக்கும். சரியா, டயர்டாகி நிற்கிறேன். ஓகே, இப்போ வந்து சாஸ் ஊத்திக்கலாம். இல்லாட்டி மிளகா பொடியை முன்னாடியும் தக்காளியை பின்னாடியும் போட்டு செஞ்சுட்டு உட்காந்துருப்பேன். நான் சொன்னதுனால தான் அதான் சொன்னியே, நல்லா சொன்னியே. பைட் பண்ணி பார்க்கலாம். பறித்து செப்பு செப்பு தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க ஏதோ உருப்படியா செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். சரி ஓகே ஹர்ஷினி, இதை வச்சு கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வீட்டில் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காது. ஓகே, இதை வச்சு எனக்கு சொல்லி, எனக்கு தானே ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் இதே செய்ய சொல்லி. நீ கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். என்ன வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுது. நீ போய் நான் செஞ்சு சாப்பிடு, சூப்பராக இருக்குது உண்மையாவே. ஆமாம், நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட். ஓகே, இப்படியே சாப்பிட்டே இருப்பேன். இந்த வீடியோ எப்படி சென்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சிடலாமா ஹர்ஷினி? சொல்லிட்டாங்க மேடம், பண்ணிருங்க.